ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிலம்பரசன். இந்த வீடியோவில் 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்வைட்டிங், அதான் இன்வைட்டிங் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு 4-5 வீடியோ என்ன பண்ணியிருப்போம் பார்த்துப்போம். ஸோ நம்ம சேனல் இருக்கு, பார்க்காதவங்க இன்வைட்டேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இன்வைட்டேஷனை எந்த ஸ்டெப்பில் எப்போ எந்த மெத்தடில் பண்ணணும், ஸோ ஆர்டர் படி என்னென்ன மெத்தடில் பண்ணணும். ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும், நெட்வொர்க் மாட்டிங்களா உங்களால் அந்த இன்வைட்டேஷன் அனுப்ப முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வைட்டேஷனாக உங்களால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஏன்னா இன்வைட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது எந்த மெத்தடில் பண்ணுற முக்கியம். ஓகேங்களா, ஸோ அந்த கரெக்டான மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த இன்வைட்டேஷன் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது எப்படிப்பட்ட பீப்புள்னாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மெத்தட் என்ன, அது மாதிரி ஒரு 8 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, வரிசையாக என்னது ஒரு 8 மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த 8 மெத்தடை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு இன்வைட்டேஷன் சம்திங் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க அந்த 8 ஒவ்வொரு ஸ்டெப்பை என்னென்னு பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பி இன் எ ஹரி. இப்போ நீங்கள் ஒரு இன்விடேஷன் பண்ண போகிறப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்னது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ரொம்ப எப்படி சொல்கிறது, எதிர்பார்ப்போட இருக்கணும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு தாட்டை அப்படியே என்ன பண்ண முடியும், உங்களோட ஆப்போசிட்டியில் ஒரு பெர்சனுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கரெக்டுங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பீப்புளாக, ஒரு எப்படி சொல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக என்ன இருக்கணும், இந்த நீங்கள் இன்வைட் பண்ணுறப்போ உங்களோட அந்த விதம் அப்படி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் திங், புரிஞ்சுங்களா, ஃபஸ்ட் மெத்தட். அதாவது நீங்கள் இன்வைட் பண்ண போகிறப்போ என்ன பண்ணனா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் பெர்சனுக்கு அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட அந்த வே ஆஃப் டெலிவரி, நீங்கள் அந்த எனர்ஜியாக இருக்கிறது, உங்கள் பாடி லாங்குவேஜ், ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இன்வைட் பண்ண போகிறப்போ. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் திங் இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் கரெக்டான வேலை இன்வைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் மெத்தட் என்னன்னா, காம்ப்ளிமெண்ட் த ப்ராஸ்பெக்ட். யா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்கள் எதிர்த்தப்பில் ஒரு பெர்சன் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஃபோன் கால் மூலமாக இன்வைட் பண்ணுறீங்க, மேபி எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ அப்படி பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணால், அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும். ஓகேங்களா, அவங்கள பாராட்டணும், அதை தான் நான் சொல்ல வரேன், புரிஞ்சுங்களா. அவங்க மேபி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் ஓகே சூப்பர், ஓகே வாவ், நானோட இது மாதிரி நினச்சி பார்க்கல, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்போசிட் உள்ள பெர்சனாக நீங்கள் என்ன பண்ணால், பாராட்ட பழகிக்கணும். எப்போவுமே நீங்கள் அவங்க சொல்கிறப்போ நீங்கள் டக்குன்னு ஈகோவாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த நீங்கள் ஒரு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்விடேஷன் சக்ஸஸ் ஆகாது. ஓகேங்களா, அந்த பெர்சனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ரிசியேட் பண்ண பழகிக்கங்க, பாராட்ட பழகிக்கங்க, கங்க்ராட் சொல்ல பழகிக்கங்க, சூப்பர், அந்த வாவ், இந்த வேர்டில் என்ன பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட் த ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்வைட் பண்ண போகிறப்போ அவங்க சம்திங் நீங்கள் ஏன்னா எடுத்தோன்னே போய் நீங்கள் இன்வைட் பண்ண போகிற கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெரியும் எப்படி இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க பேசுகிறப்போ அவங்க இந்த மாதிரி சில விஷயம் சொல்கிறப்போ நீங்கள் இந்த வேர்டெலாம் நீங்கள் என்ன பண்ண யூஸ் பண்ணுவோம், ஓகே சூப்பர், கங்க்ராட்ஸ், பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஆல்ரெடி சம்திங் அவங்கள பற்றி ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்களே, அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்களே, ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்வைட் பண்ண முடியும். ஓகேங்க, ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், காம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது அவங்களை என்ன பண்ணுங்கள், அப்ரிசியேட் பண்ணுங்கள், பாராட்டுங்க, இந்த வாவ் சூப்பர், இந்த வேர்டில் என்ன பண்ணிக்கிங்க, அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்கள உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா, அவங்களுக்கு என்னது உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பரவாயில்ல, இன்னும் நிறையா அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்னும் அவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி சொல்ல நிறையா முன் வருவாங்க. ஓகேங்களா, அவங்கள பற்றி என்னது நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி அவங்கள பற்றி அதிகமாக சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்னது இன்னும் இன்வைடேஷன் பண்ணுறது என்னது ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் மீட்டிங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வைட் நீங்கள் பண்ணணுன்னா இது வந்து செகண்ட் மெத்தட், இதை ஃபாலோ பண்ணிக்கணும். தேர்ட் மெத்தட் என்னன்னா, மேக் த இன்விடேஷன். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்களா, இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணால் இன்வைடேஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இருக்குன்னா, நல்லா எனர்ஜெட்டிக் பீப்புளாக இருக்கணும், ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும், ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது செகண்ட் வந்து என்ன பண்ணால் அவங்களை வந்து அப்ரிசியேட் பண்ண பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணால் படிப்படியாக என்ன பண்ணும், இன்விடேஷன் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிஸ்னஸ் பற்றி அந்த ஒரு கிண்ட் ஒரு 2 நிமிஷத்தில் என்ன பண்ணி ஒரு இன்விடேஷன் நடக்கும்ல, ஸோ அந்த இன்விடேஷனை நீங்கள் இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டெப்பை பண்ணிடுங்க. ஓகேங்களா, அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்வைட் பண்ணுங்கள். ஸோ அது மெத்தட் எப்படின்னு தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், 4-5 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்விடேஷன் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் இன்விடேஷன்லாம் அதை நான் சொல்லியிருக்கேன், ஒரே லைனில் நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல இன்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இன்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸோ அதோட முடிஞ்சிருமா, கிடையவே கிடையாது. ஓகே, அதுக்கடுத்த சில ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்விடேஷன் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை யூஸ் பண்ணணும், இஃப் ஐ வுட் யூ, புரிஞ்சுங்களா. இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போன்னா கண்டிப்பாக இதை எடுத்து இந்த இடத்துக்கு போய் அது என்னென்னு கேட்டிருக்கோம். மேபி நீ புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வரணும். இப்போது எது எது எல்லாமே உங்களை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நானாக இருந்தால்
கண்டிப்பா அவர் சொல்றது என்னன்னு கேட்டிருப்பான். நானா இருந்தா இப்ப அவர் இங்க வர சொல்லிருக்கா, கண்டிப்பா நான் போயிருவேன், புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்றப்போ அவருக்கும் நம்மளும் போகணும்னு அப்படி என்னது அந்த விஷயம் உங்களுக்கு தோண ஆரம்பிது. அந்த கெஸ்ட்டுக்கு என்ன பண்ணா நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இந்த இஃப் ஐ உட் யூ வந்து எல்லா இடத்துலையும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரெசன்டேஷன்ல, ஃபாலோ அப்ல, சேல்ஸ் க்ளோசிங்ல, எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். நானா இருந்தா கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணிடுவேன் நீ. ஸோ அவ்வளவுதான், நீ என்ன பண்ணுவ, நானா இருந்தா கண்டிப்பா நீங்க எடுத்துருப்பேன். இன்னைக்கே மணி பே பண்ணிருப்பேன், புரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சேம் திங் இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இந்த இன்விடேஷன்ல என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். நானா இருந்தா கண்டிப்பா இப்ப அவர் கூப்பிடுறாரு, நான் கண்டிப்பா நான் போயிருப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாரு, அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு இது இருக்கு, ஓகேங்களா? அதுக்காக நான் போவோம் கண்டிப்பா, புரிஞ்சுக்கலாம். இது என்ன பண்ணா நீங்க இன்விடேஷன்ல மிக்ஸ் பண்ணிடணும். கண்டிப்பா அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க, இல்ல வர முடியாது நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்றப்போ நீங்க இந்த இடத்துல அந்த அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணா இதை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், புரிஞ்சுங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ பிஸின்னு ஒரு விஷயமே கிடையாது, அவங்க வந்து ப்ரியாரிட்டியை பொறுத்து தான் இருக்கு. அப்ப இதுக்கு அவங்க வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒர்க்ல இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா வந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இதை என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, நானா இருந்தா கண்டிப்பா இங்க வந்துடுவேன், நானா இருந்தா கண்டிப்பா போயிடுவேன், நீ என்ன பண்ணுவேன். ஸோ நானா இருந்தா கண்டிப்பா அவங்க சொன்னோட வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, சில இன்விடேஷன் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ இது யூஸ் பண்ற மூலமா என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு நல்ல இன்விடேஷன், உங்க இன்விடேஷன் சக்சஸ் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு என்னது ஒரு மெத்தட் தான். இது வந்து ஃபோர்த் மெத்தட், ஒரு நல்ல ஒரு இன்விடேஷன் சக்சஸ் ஆகுது, இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஒன், அதாவது ஒன்று ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நான் அப்படி போட்டிருக்கேன். கன்ஃபர்மேஷன் ஒன் என்னதான், கெட் டைம் கமிட்மெண்ட். ஸோ இது வந்து ஃபிஃப்த் மெத்தட், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ நானாக இருந்தால் வருவேன், இது எல்லாமே என்ன பண்ணியாச்சு நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க ஸோ ஓகே வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ கண்டிப்பாக அவங்க வர வச்சிடும், ஓகேங்களா? வர வச்சோன்னா இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணால், ஓகே மச்சான் எந்த எந்த இந்த டைமில் வரியா, ஓகே என்ன டைமில் நீ வர்ற, ஓகேங்க? அந்த டைமே முடிஞ்சளவுக்கு நீங்களே சொல்லிடுங்க, ஓகேங்களா? அந்த டைம் கமிட்மெண்ட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் 10 o'clock மீட் பண்ணலாம், கண்டிப்பாக நீ வந்துடுறியா? ஸோ அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை 10 o'clock வேணா ஒரு 11 o'clock சம்திங் ஏதாவது சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருப்போம் நீங்கள் அந்த டைம் கமிட்மெண்ட்டை அங்கேருந்து வாங்கிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல தான் வரணும், ஏன்னா இந்த டைம்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஒரு பர்சன் எனக்கு ஃப்ரீ பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்க சம்திங் உங்க அப்ளைன் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா, ஸோ அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீ இப்போ சொன்னாதான் இப்போ கண்ணு முன்னாடியே அவருக்கு நான் கால் பண்ணுவேன், கால் பண்ணி அவரே என்னது அந்த டைம்ல ஃப்ரீ பண்ண வைக்கணும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் டைம் கமிட்மெண்ட்டு பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அங்கேயே உட்காந்து உங்க அப்ளைன்னு கால் பண்ணுங்க, சும்மாவது கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? அங்கேயே உட்காந்து என்ன பண்ணுங்க, உங்க அப்ளைன்னு கால் பண்ணிட்டு இது மாதிரி சார் என்னோட கெஸ்ட் இன்வைட் பண்ணுறான், ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க, நீங்கள் 11 o'clock 10 o'clock உங்களால் ஃப்ரீ பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி கேட்டு என்ன பண்ணுங்க, ஸோ அவங்க சொன்ன டைமை சொல்லி ஃப்ரீ, ஓகே ஸோ ஓகே வர சொல்லுங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கேயே அந்த கமிட்மெண்ட்டை அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிடும், ஓகே நான் உங்க கண்ணு முன்னாடி தான் சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணிடுறேன், நாளைக்கு 10 o'clock நீ என்ன 11 o'clock இல்லை 10 o'clock அந்த டைம் என்ன பண்ணிடு, கண்டிப்பாக வந்துடும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இன்விடேஷன்ல அந்த டைம் கமிட்மெண்ட்டை என்ன பண்ணிடுங்க, வாங்கிடுங்க அவங்ககிட்ட இருந்து. அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மேபி பெட்டர், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் 4 work பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? பண்ணுறப்போ இந்த 5th work என்னது ரொம்பவே முக்கியம், ஏன்னா டைம் கமிட்மெண்ட்டை நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்கன்னா வேஸ்ட்டு தான், நீங்கள் இன்வைட் பண்ணி. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, மச்சா நாளைக்கு வரேன்னு சொல்லி, எப்போ நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, இல்லை அடுத்த நாள் காலில் போய் கேட்பாங்க, மச்சா நீங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னி, எப்படா மீட் பண்ணலாம் இன்னைக்கு, ஆமாண்டா நீ சொன்னேன், பார்ப்போம் வேணா மதியத்துக்கு மேலே வேணா மீட் பண்ணி பார்ப்போம், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்டா மதியத்துக்கு மேலே மீட் பண்ணிப்போம். அப்போ மதியத்துக்கு மேலே கால் பண்ணிடுறேன், சரி இல்லைடா இன்னும் வேலை முடியலை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் வரேன் சாயங்காலம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங், இல்லைடா ஈவினிங் மூவி போகிறேன்டா, இல்லை பீச் போகிறேன்டா, இல்லை எங்கேயாவது வெளியே பசங்களோட போகிறேன், நம்ம நாளைக்கு கழிச்சு வேணா கண்டிப்பாக நம்ம பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிங்க, கண்டிப்பாக அங்கேருந்து கிளம்புறப்ப என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க, ஓகே? அந்த டைம் கன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இது வந்து 5th method நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வைட் பண்ணுறது. 6th method என்னன்னா கன்ஃபர்மேஷன் 2, அதே தான், டு கன்ஃபார்ம் த டைம் கமிட்மெண்ட். யா இப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோட டைம் என்ன பண்ணிக்கிட்டோம், அவங்க வாங்கிக்கிட்டோம், ஸோ இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு. செகண்ட் கமிட்மெண்ட்லாம் அதே தான், நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அதை தான் நான் ஃபஸ்ட் இதில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த டைமை என்ன பண்ணிடுங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அங்கேருந்து கிளம்புறப்போ அந்த டைம் வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கணும், இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதே தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், உங்கள் அப்ளைன்ட் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுகிற மாதிரியும் என்ன பண்ணலாம், அந்த டைமை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ உண்மையிலே கால் பண்ணி பேசுங்க, ஸ்பீக்கரில் போட்டுட்டு பேசுங்க சம்திங், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்னது அந்த கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரணும்,
ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்க அப்போ அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னு வச்சுக்கோங்க, ஓகே நமக்காக 100% டைம் இது பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட டைமை அவன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம போயிடணும். ஸோ அந்த ஒரு தாட் வந்ததுனால நாளைக்கு 10 மணி ஆனால் அவங்களே மேபி சில பேர் கால் பண்ண சான்ஸ் இருக்கு, ஏன்னா நம்ம சேனல் மீட் பண்ணணும்னு சொன்னால் என்னாச்சு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் கால் பண்ணி வர சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் செவன்த் மெத்தட் அந்த தேர்ட் கன்ஃபர்மேஷன் இதான், என்னன்னா ஷெடியூல் த நெக்ஸ்ட் கால். ஓகேங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணால் கன்ஃபர்மேஷன் பண்ணும். எஸ் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணியாச்சு, நாளைக்கு வர்றது எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சா, ஓகே இதோட முடிஞ்சு என்ன பண்ணிடுவோம், கிளம்பிடும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது கிளம்புறப்ப என்ன பண்ணால், ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ இது வந்து ஞாபகப்படுத்த, எப்போ வந்து நாங்கள் வந்து வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கால் பண்ணேன். ஸோ இது என்ன பண்ண, இதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா. நீங்கள் வர அங்கேருந்து வர்றப்போ அந்த அந்த டைமை மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பண்ணுறப்போ நெக்ஸ்ட் ஓகே நான் உங்களுக்கு எப்போ கால் பண்ணேன், ஸோ இன்றைக்கி நைட்டு ஞாபகப்படுத்தவா இல்லை நாளைக்கு மார்னிங் கால் பண்ணவா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த ஷெடியூல் த நெக்ஸ்ட் கால். ஓகேங்களா. அதை என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படி பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பி நீங்கள் கால் பண்ணுறப்போ நான் ஆல்ரெடி உங்களை கேட்டல கால் பண்ணுவாங்க, அதனால தான் உங்களை கால் பண்ணுவேன். அப்படி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா சில பேர் வந்து டக்னி ஆயிரும், நான் தான் வரேன்னு சொல்லலாம், ஏன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேபி கோவம் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணால், நெக்ஸ்ட் காலுக்கு என்ன பண்ணுங்கள், ஷெடியூல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே நாளைக்கு நான் இருந்தாலும் ஒன் டைம் நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க, நான் அந்த பிளேஸ் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, அந்த ஷெடியூலுக்கு அந்த காலுக்கான ஷெடியூல் என்ன பண்ணிடுறேன், அங்கேயே கொடுத்துருந்துருங்க. அப்படி சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் கால் பண்ணிவிட்டு, நான் தான் நேரத்தை சொல்லலாம் உங்களுக்கு மார்னிங் கால் பண்ணி ஒன் டைம் ஞாபகப்படுத்துங்க, ஸோ அதான் கால் பண்ணேன், ஸோ இங்கே ரெடி ஆகிட்டீங்களா, ஸோ எப்படி எந்த பிளேஸுக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், நீங்கள் என்ன என்ன பண்ணிடலாம் அதை மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் மூணு கன்ஃபர்மேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டைம் அவங்ககிட்ட இருந்து டைமை வாங்கிடணும் இந்த டைமுக்குள்ளே பண்ணுற மாதிரி, அடுத்து வந்து அந்த டைம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும், தேர்டு வந்து என்ன பண்ணால் ஷெடியூல் தான் நெக்ஸ்ட் கால். ஓகேங்களா. அதாவது அடுத்த காலுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கமிட் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துடணும், அடுத்த கால் நான் எப்போ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இப்படியும் நடக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நாளைக்கு அந்த கெட்ட டைம் கமிட்மெண்ட்னா என்னென்னா நாளைக்கு இல்லை அடுத்த ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் இழுப்பாங்க. ஓகேங்களா. அதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண நாளைக்கா இல்லை நாளை கழிச்சா இல்லை அதுக்கு அடுத்த நாளா இல்லை இன்னிக்கா. ஓகேங்களா. அதை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கிட்ட நீங்கள் கன்ஃபர்ம் அந்த இதை கொண்டு வரீங்களோ ரொம்பவே நல்லது. ஏன்னா நாளை கழிச்ச வரைக்கும் போகணும்னா அது வேஸ்ட்டாக போயிடும், நீங்கள் மீட் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நாளைக்கு இல்லை இன்னும் ஈவினிங்குள்ளே எனக்கு அவங்க வந்துடணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணால் அதை நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணலாம், டைமை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், அடுத்து வந்து நெக்ஸ்ட் காலுக்கான ஷெடியூல் என்ன பண்ணலாம், நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கால் நீங்கள் கால் பண்ணி அவங்கள என்ன பண்ண வர வச்சிடலாம். ஸோ இதோட முடிஞ்சா, ஸோ இது கிடையாது, லாஸ்ட் எயிட் ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னன்னா லாஸ்ட் மெத்தட் எயிட் மெத்தட் என்ன, கெட் ஆஃப் த ஃபோன். சப்போஸ் இது வந்து நீங்கள் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நேரில் எப்படி இன்வைட் பண்ணணும், ஓகேங்களா, அந்த ஒரு வேல தான் நான் சொன்னேன் கரெக்டுங்களா. இதே சப்போஸ் நீங்கள் இது அப்படியே ஃபோனில் இன்வைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. என்ன ஒரு அப்ளைனுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, அப்படி இல்லையோ அதே அப்ளைன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுற மச்சா இரு நான் வந்து என்னோடய அப்ளைனுக்கு வந்து அப்படியே கான்ஃபரன்ஸ் போகிறேன், ஸோ அவங்கள்ட்ட அப்படியே கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன், நீ கேட்டுக்கோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. அப்படின்னு என்ன பண்ணிடுங்க, கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூல் நெக்ஸ்ட் கால் இது சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபோனில் இன்வைட் பண்ணுறாங்க டக்குன்னு ஃபோனான பண்ணிடுங்க, அதுக்கடுத்த கட் பண்ணிடுங்க. ஓகே ரமச்சா நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வள ஓகே எப்படா இருக்க, வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, ஓகே சாப்பிட்டியா, இந்த மாதிரிலாம் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்வைடேஷன் சக்ஸஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய் சி எனக்கு ஒர்க் இருக்கு நாளைக்கு மீட் பண்ணலாம் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஃபோனாக கட் பண்ணிடுறேன், கட் பண்ணிட்டு மேபி உங்களோட நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. நேரில் இன்வைட் பண்ணால் டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, இப்போ சம்திங் நேரில் இன்வைட் பண்ணுறீங்கன்னா ஓகேரா நான் நாளைக்கு கால் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் மார்னிங் கால் பண்ணுறேன், நாளைக்கு நான் 10 o'clock மீட் பண்ணலாம், ஓகே சி நான் கிளம்புற இப்போ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு அப்படி என்ன பண்ணிங்க, அந்த இடத்துல டக்குன்னு கிளம்பிடுங்க. அப்புறம் அவங்க கூட தங்குறது, அவங்களோட சுற்றி போகிறது, வெளியே டூர் அங்கேயும் போயிட்டு வர்றது, பைக்கில் ரைடு போகிறது, நைட் போல் அவங்களோட தங்கி இருக்கிறது, அடுத்தாலும் கையோட கூப்பிட்டு, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், டக்குன்னு அந்த ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் காலுக்கு டக்குன்னு என்ன பண்ணீங்க, அங்கேருந்து கிளம்பிடுங்க. ஃபோனில் இன்வைட் பண்ணுறீங்களா டக்குன்னு அந்த ஃபோன் என்ன பண்ணிங்களா அதோட கட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த நாள் காலில் அவங்களுக்கு பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நேரில் மீட் பண்ணிங்களா டக்குன்னு அடுத்த நாள் காலில் போய் அவங்கள என்ன பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 8 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா. ஆல்ரெடி இன்விடேஷன் தெரிலனா நம்ம சேனலில் இன்விடேஷன் போட்டிருக்கோம், அது கூட என்ன மெத்தடில் பண்ணணும், ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒரு இன்விடேஷன் பண்ணுறப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்விடேஷன் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த ஒரு 8 ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன், கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுனா அதை என்ன பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக்கை பற்றி அப்கமிங் வீடியோவில் பேசுகிறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம், ஸோ அது மூலமாக பண்ணலாம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். சி யூ பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.